சேலம் மாநகர காவல் துணை ஆணையர் லாவண்யா குறித்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்த விவகாரத்தில் டிஐஜி கொடுத்த மெமோவிற்கு சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார் பதிலளித்துள்ளார். சேலம் மாநகர காவல் துணை ஆணையர் லாவண்யா குறித்து சேலம் எஸ்பி சிவகுமார் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சேலம் சரகு டிஐஜி ராஜேஸ்வரி கடந்த 14 வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்தது தொடர்பாக விளக்கம் கேட்டு எஸ்பி சிவகுமாருக்கு மெமோ வழங்கினார். இந்த நிலையில் எஸ்பி சிவகுமார் அளித்துள்ள விளக்க கடிதம் நிர்வாக பார்வைக்காக சட்டம் ஒழுங்கு ADGP அருணுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் சேலம் சரகு டிஐஜி நடவடிக்கை எடுப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் சாலையில் நடந்து சென்ற ஆசிரியையின் 5 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்ற வழிப்பறி கொள்ளையர்கள் இருவரை போலீசார் கைது செய்தனர். சைதாப்பேட்டையைச் சேர்ந்த ஆசிரியை லட்சுமி கடந்த 14 பள்ளி முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்றபோது பைக்கில் வந்த இருவர் அவர் அணிந்திருந்த 5 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்றனர். இதுகுறித்த புகாரில் வாகன பதிவு எண் இல்லாததால் கொள்ளையர்களை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்ட நிலையில் கொடுங்கையூரைச் சேர்ந்த பாலாஜி இளந்திரையன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். இவர்களிடமிருந்து 5 சவரன் செயின் மற்றும் பைக் பறிமுதல் செய்யப்பட்டது. கைதான பாலாஜி மீது ஒரு கொலை வழக்கு நிலுவையில் உள்ளது.